அப்புறம் மைக்கால் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. இவ்வளோ நாள் நீ தலைமறைவாக இருந்து இப்போ மாட்டிட்டியடா சொல்லக்குட்டி. டல்லே இந்த பின்னாடி நில்ல, அப்போ தான் பேச முடியும். ப்ளீஸ் என்னை போக விடு. உனக்கு என்ன வேணாலும் நான் தரேன். ப்ளீஸ் என்னை போக விட்டுரு, நான் போகணும். ப்ளீஸ். ஓ, அவசரம் போகிறதுக்கே சரி, போடா, போய் சந்தோஷமாயிரு. மேம், நீங்கள் சொன்ன மாதிரி மைக்கேலையும் முடிச்சிட்டேன். வேற என்ன பண்ணணுமோ நாளைக்கு பண்ணிக்கிறேன். பிகாஸ் என் முன்னாடி இப்போ ஹே டலே, அப்புறம் இப்போ என்ன பண்ணுவ? உன்னோட மைக்கேலும் போயிட்டான், இப்போ தனியா? அதான் நீ இருக்கிய, அப்புறம் நான் எப்படி தனியா? ஓ பரவாயில்லையே, நல்லா புள்ள தான் இருக்கீங்க. சரி வாங்க, நீங்கள் தான் வண்டி ஓட்டணும், நம்ம போகலாம். வண்டி ஓட்டுங்க. என்னை கூட்டு போட்டாடி. வாடா இல்லைங்க, நம்ம போவோம், அவன் கிடக்குறான். மேம், அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் இருக்கேன். ஆனா நேத்து நீ என்ஜாய்டா, என்ஜாய். அப்புறம் இங்க பாரு, சன்னெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. ஓகே, இஞ்சிடுவோம். நீ மைக்கேல் அடிச்ச மாதிரி அது விட்ட பெரிய ஆள் ஒருத்த சென்ட்ரல்ல இருக்கான், பெரிய ஆளாமு. போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணு. சொல்லிட்டீங்களே, பார்த்துக்கலாம். நான் இப்போவே கிளம்புறேன். பாபா மேடம் டெக்கையார். டே மச்சா, நவீனே இங்கே வாரு. உனக்கு காசு தான் வேணும், எனக்கும் காசு வேணும். ஸோ இங்கே வர, நல்லா கேளு. இந்த வழியில் ஒருத்தர் பிளாக் கலரில் கார் வச்சு வருவான், பெரிய காராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் பார்த்து நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் தூரத்தில் தான் இருப்பேன், அண்டு ஸ்கோப் போட்டு உட்காந்துருப்பேன். அவனை மடக்கிறோம், அவங்ககிட்ட இருக்கிற எல்லா காசும் பிடுங்குறோம். இந்த கன்னும் காசு நான் ரெண்டுமே தரேன். பத்திரமா அவனை பிடி, தப்பிச்சிரு. நான் தூரத்திலிருந்தே பார்த்துக்கிறேன். ஸோ டன், பிளான் ஓகேவா? பிளான் ஓகே மச்சி, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன். நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கோ. சார், உனக்கு ஒன்றும் ஆகலையே சார். இவனை இந்த மாதிரி ஆட்களால் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் இன்னும் உயிரோடு. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே சார். கரெக்டாக தானே சார் இருக்கீங்க? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே சார். இந்த மாதிரி ஆட்களால் தாங்க சார் பெரிய பெரிய மனுஷங்களை. ஹே மேன், ஹூ ஆர் யூ? வாவ், நீ என்னோட உயிர் காப்பாற்றுன. நீ என்ன ஒர்க் பண்ணுற? நீ என்ன வேணால் ஒர்க் பண்ணு, எனக்கு நோ ப்ராப்ளம். பட் பின்னாடி தெரியுது அந்த பில்டிங்ஸ். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அங்கே வந்துடு. மாதம் 100,000 நீ சம்பாதிக்கலாம். எங்கூட சேர்ந்துக்கோ. நீ நல்லா நண்பனாக எனக்கு மாறிட்டேன். ப்ளீஸ், நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அங்கே வந்துடு. ஓகே, இப்போத்துக்கு நான் போகிறேன். வேண்டு, நன்றி. நான் நினச்ச மாதிரியே பையன் மாட்டிட்டானே முட்டா பயலே, அட பாவி. நண்பா, இந்த இடத்துல தான் நண்பா நாங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுவோம். அதுவும் தெரியுது, தூரத்தில் இருந்து கப்பல்ஸ் வருது. அதில் எல்லாமே நம்மளுடைய ட்ரக்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் தான் வரும். புரியுதா? அண்டு நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறனால தான் உங்ககிட்ட எல்லாமே சொல்கிறேன். இந்த வேறு இந்த விஷயம் வெளியே எங்கேயோ சொல்லிடாத. நீ என் உயிர் காப்பாற்றி என்னுடைய நம்பிக்கை ஃபுல்லாமே வாங்கிட்டேன் நண்பா. அண்டு வா, உனக்கு இன்னும் நிறைய இடத்த காமிக்கிறேன். இதா, நீ பார்த்து என்னோடய ட்ரக்ஸ் அண்ட் மணி எல்லாமே அங்கேருந்து இங்கே வரும். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கே, பேக் பண்ணுறதுக்கே எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, கீழே இன்னொன்று இருக்குது, அதுவும் வா உனக்கு காமிக்கிறேன். இது எல்லா இடமும் நம்மளோடது. பயப்படாமல் இனிமேல் நீ எங்கே எப்போ எப்படி வேணாலும் வரலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவங்க இருக்காங்களே பாடிகார்ட்ஸ், இவங்க வந்து போலீஸோ இல்லை வேறு யாராவது இந்த பக்கம் பார்த்தாலே கொன்றுவாங்க. போலீஸ் வந்தால் சண்டை செய்வாங்க, இல்லைன்னா எங்களுக்கு இன்ஃபோன் பண்ணிடுவாங்க. பை த வே, இதுதான் நம்முடைய இடம். அண்ட் ஐ ஆம் ப்ரௌட் ஆஃப் யூ நண்பா, நீ என்னோட உயிர் காப்பாற்றணும். மே கமின் மேம், கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டீங்க? சரி விடுங்க, நானே முன்னாடி வரேன். மேம், நீங்கள் சொன்னீங்களே அந்த ரோமியோ, அதா சென்ட்ரல் கேங்ஸ்டர். ஸோ மேம், அவனுடைய ஃபுல்லாக இடத்தையும் நான் பார்த்துட்டேன். அவன் இம்போர்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் வரைக்கும் அவன் ட்ரக்ஸ் கொண்டு வர்றது, வெப்பன்ஸ் கொண்டு வர்றது, அவனுடைய ஆஃபீஸ், அவனுடைய அடியாட்கள் எல்லாமே எனக்கு இப்போ பக்காவாக தெரியும் மேம். முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும், ரவுண்டுலேருந்து மேலே வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்கள முடிக்கணும்னா ரெண்டு பேர் போதும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் என் நண்பனை கூட்டு போகட்டா? சரி ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் பார்த்து, எட்வின்க்கு அவ்வளோ தெரியாது, அங்கே பெரிய கேங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டு பேர் தான் போகிறீங்க. இட்ஸ் ஓகே, நீ பார்த்து போய் நினைக்கிறேன். பார்த்து போய் மிஷனை முடிச்சுட்டு வானா. அந்த ரூமே எனக்கு உயிரோடு வேணும், மறந்துடாது. ஓகே ஓகே மேம், ஐ வில் சீ யூ லேட். டே மச்சா, எட்வின் எங்கடா இருக்க? நான் தான் இப்போ இல்லை, என்னடா பண்ணுற? இங்கே டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக வாடா.
இந்த நாய் வேறு எப்போ வருவான்னு தெரியல, ஃபோன் பண்ணால் பாத்ரூம் போயிட்டுருக்கான். ஸோ இப்படி என்னதான் பாத்ரூமில் பண்ணிகிட்டு இருப்பான் இவ்வளோ நேரம், வருவானா வரமாட்டானா? ஆமாச்சே, இங்கே வரணும் வந்துட்டமாட்டே. என்னடா பண்ணிகிட்டு இருந்த, சரி வீடு கீழ் பக்கத்தை நீ பார்த்துக்கோ, நான் மேலே போகிறேன். பத்திரண்டா உயிர் முக்கியம், டேக் கேர். என்னது இது மச்சான், எல்லாத்தவங்களும் அடிச்சிருப்பானா இல்லையான்னு தெரியலையே. பார்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு இவனை பார்ப்போம். மச்சே எல்லாத்துல சாவடிச்சிட்டேன் மச்சே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சொல்ல மச்சே. அப்படி அப்படி நேரா நேரா நேரவா 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 அங்கே தான் இருக்கா நம்ம ஐயா துறவா. நண்பா, நண்பன்கிற பேர்ல என்ன முதுகில் குத்திட்டல, நம்பிக்கை துரோகி. அப்படி சொல்லாத மச்சி, நீ முதல்ல கண்ணு தூக்கி வீசு, எங்க நீ என்ன போட்டுருவேன்னு பயமா வேற இருக்கு. பை தி வே, நீ சொன்ன மாதிரி நான் உன் நம்பிக்கை துரோகி இல்லை, துரோகம் பண்ணவே தெரியாது. ஹலோ போலீஸ், நாங்கள் உங்களை உயிரோட பிடிச்சிட்டோம், வந்து பிடிச்சிட்டு போங்க இந்த ரோமியோவை. என்னது இது, போலீஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு, பரவாயில்ல நம்ம படம் போலீஸ் அப்படி தான் இருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி நண்பா, ஆனால் ஒன்று, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க யார் ப்ளீஸ் அவங்கள கூப்பிடு, நான் பார்க்கணும். ஓகே நண்பா. ஹலோ மேம், உங்களை அந்த ரோமியோ பார்க்கணுமா? இல்லை இல்லை, பத்திரமா தான் இருக்காரு, சீக்கிரமாக வந்தீங்கன்னா பார்க்கலாம், உயிரோடு தான் இருக்காரு. நண்பா வரா, நண்பா உன்னை பார்க்கவே அவங்க வர்றாங்க. நாங்க கொஞ்ச நேரத்தில் வர ட்ரை பண்றோம், பட் மச்சா என்னடா பண்ணுறது, நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னு இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருப்பாங்கடா, என்னடா பண்ணுறது? ப்ளீஸ் என்ன இங்கேருந்து கூட்டு போகிறீங்களா, நான் உங்களை சந்தோஷமாக வச்சுப்பேன், ப்ளீஸ் கூட்டு போகிறீங்களா? ஏ வாடி வாடி வாடி, ஏ செல்ல பொண்டாட்டி, உன்னை தேடி 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 பார்ப்பேன் நீ இல்லாட்டி. ஏ வாடி வாடி வாடி, ஏ செல்ல பொண்டாட்டி, உன்னை தேடி தேடி பார்ப்பேன் ஐயோ நீ இல்லாட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரியும் இந்த வீடியோ கொஞ்சம் போராக தான் இருக்கும், இதோடைய பார்ட் டூ உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், ஏன்னா பார்ட் ஒன்னே இவ்வளோ போராக இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம், பட் பார்ட் டூ இதோட நல்லா எடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பை தி வே, வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்ப்பாங்க அண்ட் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வீட்டிலே இருங்க, டேக் கேர், பபாய், நாளா நாளைக்கு திரும்ப சந்திக்கிறேன்.